ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது நம்ம தனுஷ் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினதை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்லேயே வந்து யார் யாரெல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்கன்றத நான் சொல்ல போகிறேன். அண்ட் இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைப்படம் விஸ்வாசம், அதில் இமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கண்ணான கண்ணேன்ற சாங்குக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான அச்சீவ்மெண்ட்டு. ஸோ தலை ஃபேன்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் இருப்பாங்க, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்டு அதுக்கப்புறம் யார் அவார்டு வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதிங்க, அதாவது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ்ன்ற படத்துக்கு வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெருமையான விஷயம். ஏன்னா விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ஸ்கில் நம்மளுக்கு எப்படின்றது நல்லாவே தெரியும். அண்ட் ரீசெண்டாக மாஸ்டர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருப்பாரு, கிட்டத்தட்ட நம்ம தளபதிக்கு ஈக்குவலாக பண்ணியிருப்பார். ஸோ விஜய் சேதுபதிக்கு ஆப்வியஸாக நேஷனல் அவார்டு கிடைக்கும்ன்றதை நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி இப்போ தனுஷ் மாதிரியும். ஸோ விஜய் சேதுபதி ஃபேன்ஸும் சரி, எல்லாருக்குமே சரி, இது ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் யார் வாங்கினாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த செருப்புன்ற ஒரு படத்தில் வந்து நம்ம பார்த்திபன். ஸோ இந்த படம் வந்து ஏன் அவார்டு வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக குணச்சித்திர நடிகர், செமையாக நடிப்பார். அதாவது ஒரு படம் ஓடுதோ இல்லையோன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கும் அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியே இப்போலாம் பார்த்தீங்கன்னா செமையாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நேஷனல் அவார்ட்ஸ் நிறைய வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இன்னும் மேலே மேலே நிறைய அவார்ட்ஸ் வாங்குவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த 67th நேஷனல் அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அண்ட் அதுலேருந்து சில முக்கியமான விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் மை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.